அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேர்களே வணக்கம் இன்றைய இந்த நாள் என்ற நிகழ்ச்சியில் பஞ்சாங்க மூணு ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்து வைகாசி மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை பிரதம திதியானது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு துதிகை கேட்ட நட்சத்திரமானது இரவு எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் யோகமானது இரவு எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு மரணயோகம் ராவு காலமானது மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டமானது காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளை பார்க்கின்ற பொழுது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பின்பு இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இனி இன்றைய ராசி மேஷ ராசி நேர்களே ராகுவானவர் ஆறில் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் ரெண்டில் சூரியன் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வதால் பேச்சில் சற்று நிதானமாக இருப்பது புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது நல்லது தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் ஏற்படும் என்றாலும் எடுக்கும் முயற்சிகளில் வீண் குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதனால் நிதானமாக செயல்படுவது மூலமாக எதையும் சமாளிக்க முடியும் ரிஷப ரிஷபராசினியர்களே சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சந்தர் நணவர் சாதகமாக அமையப்பெற்று மூன்றில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்கள் ஏற்படும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் மிதுன ராசினியர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்தர் நணவர் வலுவாக அமையப்பெற்று ரெண்டில் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகங்கள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது கடக நேர்களே உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இதன் மூலமாக உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் நான்கில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் மன அமைதி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம் கண்ணீராசினர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய மூன்றாம் வீட்டில் சந்திரனும் சனியும் இணைந்திருப்பது லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன் இணைந்திருப்பது உன்னதமான அமைப்பாகும் பல்வேறு வகையில் ஏற்றங்கள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகங்கள் அதிகரிக்கும் தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்கள் ஏற்படும் சிலர் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரனும் பத்தில் சுக்கரனும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் இருக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து பொருளாதார அனுகூலங்கள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சனியானவர் இரண்டில் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது கோவப்படாமல் இருப்பது மிக மிக நல்லது விருச்சிக ராசினர்களே ஜென்ம ராசியில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறையும் கூட்டாளிகளால் கூட சாதகமான பலன்கள் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது பிள்ளைகளால் சுபிச்சங்கள் ஏற்படும் தனுசு ராசினே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது சந்தனானவர் பன்னிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது மிக மிக உத்தமம் தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது மகர ராசினியர்களே லாபஸ்தானத்தில் சந்திரனும் சனியும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும் கடந்த கால பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் முழுமையாக மறையும் ஏழாம் வீட்டில் சுக்கரனும் குருவும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் இதன் மூலமாக குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு கணவன் மனைவிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய அமைப்பு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய பத்தாம் வீட்டில் சந்தர் நணவர் வலுவாக அமையப்பெற்று மூன்றில் புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் இதனால் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்றங்கள் அதிகரிக்கும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது சூரியன் செவ்வாய் நான்கில் இருப்பதால் தேவையில்லாத பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது மீனராசினர்களே ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது மூன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அமைப்பாகும் தொழில் நிமித்தமாக உங்களை தேடி வரும் வேலையாட்களால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும் குறிப்பாக மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து மகிழ்ச்சியும் புரிப்பும் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதால் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் வழங்கக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது நேர்களே இதுவரை இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன் இனி ஜோதிட தகவல் ஜோதிட தகவலில் வாஸ்து ரீதியாக ஒருவரது வீட்டில் சமையலறை எங்கு அமைத்தால் மிக மிக சிறப்புன்னு பார்க்கின்ற பொழுது அக்னி மூளை என்று சொல்லக்கூடியது தென் கிழக்கு இந்த தென்கிழக்கு மூலையில் சமையலறை வைப்பது மிக மிக சிறப்பு தென்கிழக்கு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா சமையலறையில சமையல் மேடைவது கிழக்கு சோத்தை ஒட்டி அமைத்து கிழக்க பார்த்தது போல் சமைத்தால் மிக மிக சிறப்பு சில இடங்களில் தெற்க பார்த்த வீட்டிற்கு வந்து தென்கிழக்கு மூலையில் சமையலறை வைக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து வடமேற்கு மூலையில் உள்ள பகுதியில் சமையலறை வைத்துவிட்டு அந்த வடமேற்கு அறையில் கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி கிழக்கு சவுற்றில் கிச்சன் மேடை அமைப்பது மிக மிக சிறப்பு நேர்களே இதுவரை இன்றைய பஞ்சாங்க குறிப்பு ராசி புலன் மற்றும் ஜோதிட தகவல்களை கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்